வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் எக்ஸ்பர்ட் சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பேங்காக்ல ஒரு நைட் மார்க்கெட். ஆனால் வந்து அதுவே வந்து ஒரு கார்னிவல் மாதிரி போட்டிருக்காங்க, அந்த ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்காக்லேருந்து கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது, ஒரு பேங்காக் சென்டர்லேருந்து ஒரு 30 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி வர்ற மாதிரி இருக்குது இந்த ஒரு நைட் மார்க்கெட்டு. இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்குது, கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் இருக்காங்க நடக்கிறதுக்கே. வந்து ஒரு சின்ன இதில் நிறைய இது போட்டிருக்காங்க, கடைகள் போட்டிருக்காங்க. வாங்க போயிட்டு என்னென்ன கடைகள் இருக்குது, என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். காடை முட்டை வந்து செஞ்சு வச்சுருக்காங்க, காடை முட்டை பானு அந்த சிரிஞ்சில் வந்து ஜெல்லி மாதிரி போட்டு அதை வந்து இது பண்ணுறாங்க. சூப்பராக கட் பண்ணி அப்படியே ஸ்லேஸ் போட்டு சூப்பராக இது பண்ணுவாங்க. ஓலையில் வந்து ஏதோ தேங்காய் பூலாம் திருவி போட்டு மாவு மாதிரி செஞ்சு அதை வந்து இந்த ஓலையில் வச்சு மடித்து அதை வந்து நெருப்பில் சுட்டு அப்படியே தராங்க. ட்ரெடிஷ்னல் போட்டுக்கோள் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அதனி பனமரத்துலேருந்து எடுக்கிறது. இது வந்து நான் ஆல்கஹால். இதில் வந்து அந்த நுங்கெல்லாமே வந்து சின்ன சின்னதாக வெட்டி போட்டு இது வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஒன்று வந்து இட்ட வந்து பாட்டு
இதில் வந்து சுகரும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து குடிக்கிறது வந்து செம ரெஃப்ரெஷிங்காக செம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டேஸ்ட்டுமே வந்து நல்லா வந்து அந்த நொங்கு ஜூஸ் குடித்தா எப்படி இருக்கும் அந்த ஒரு டேஸ்ட்டில் இருக்குது, செம்மையாக இருக்குது குடிக்கிறதுக்கு. அந்த குட்டி குட்டியாக வந்து நொங்கையும் வந்து இதில் சீவி போட்டிருக்கிறதுனால டேஸ்ட் வந்து நல்லா இதில் இறங்கியிருக்கு. மற்ற ட்ரிங்கை விட இந்த ட்ரிங்க் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ட்ரிங்க் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல அவ்வளோவா கிடைக்காது, இது வந்து கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து கிடைக்குது. அதுவும் இவ்வளோ சீப்பாக 20 பாட்டுக்கு அவ்வளோவா கிடைக்காது ஜூஸு. இங்கே வந்து அவுட்டரில் கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் ரேட் வந்து சீப்பாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ஏதோ வந்து சுட்டுட்டு இருக்காங்க, குட்டி குட்டியாக ரவுண்ட் ரவுண்டா. இப்போ வந்து 20 பாட்டு கேட்டோம், 20 பாட்டுக்கு வந்து எல்லாத்துலயும் இப்ப கலந்து போடுறாங்க கொஞ்சம் கொஞ்சமா. இதுல வந்து பாத்தீங்கன்னா கேரட் எல்லாம் வச்சு லைட்டா ஏதோ கிரீம் மாதிரி வைக்கிறாங்க, அதை வச்சுட்டு கப்பன்றாங்க. அதை வச்சுட்டு ஏதோ துருவன கேரட் மாதிரி இருக்கு, அதையும் அதில் வைக்கிறாங்க. வச்சுட்டு இதை அந்த மாதிரி ரோல் மாதிரி வெளியில எடுத்துட்டு அப்படியே நம்மளுக்கு மொறு மொறுன்னு கொடுக்குறாங்க. இது வந்து கருப்பு கலர்ல இருக்கு, இதுவுமே வந்து இதுல இருக்கு. சாப்பிட்டு இருக்கு, இது வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பிங்க் கலர்ல ரவுண்டா இருக்கு, ஸ்வீட்டாக இருக்குங்க. இது சாப்பிட்றதுக்கே வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கா இருக்கு. அந்த இதுக்குள்ள வந்து ஏதோ இந்த பரிசு போட்டி குலுக்கல் போட்டி மாதிரி ஏதோ நடத்துறாங்க போல் இருக்கு. அதனால வந்து அதுல மைக்ல வச்சுட்டு இந்த பரிசு போட்டி கொடுக்குற மாதிரி அதை குத்துட்டு கத்துட்டு இருக்காங்க. அது ஒரே சவுண்டா இருக்கு. இது உள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்னதா ஒரு ஜெயிண்ட் வீல் இருக்கு. அப்புறம் வந்து இங்க ஒரு மீன் பிடிக்கிறது இருக்கு. நம்ம அந்த மூணு இது வந்து இதுல வந்து இந்த இதுல இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ள வந்து மீன் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இது இந்த இது வந்து நம்ம காசு கொடுத்தாகணும். இதுல வந்து இந்த பேப்பர் மாதிரி இருக்கும், அதுல மூணு இது வந்து 20 பாட்டு, மூணு இது வந்து 20 பாட்டு, 8 வந்து 50 பாட்டு, 18 வந்து 100 பாட்டு. இதுல வந்து உங்களால அந்த பேப்பர் கிழியாம உங்களால எத்தனை மீன் எடுக்க முடியுமோ அத்தனை மீனும் உங்களுக்கு தான். உங்களால இந்த பக்கெட் ஒன்று இருக்கும், இந்த மீன் இதுல எடுத்து எடுத்து இந்த பக்கெட்ல நம்ம எவ்வளோ வேணும் அந்த மீனை போட்டுலாம் கடைசியில நம்மளுக்கு எத்தனை மீன் பிடிக்கிறோமோ அத்தனை மீன் நம்மளுக்கு கட்டி கொடுத்துருவாங்க. அது மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கீங்க. அவ்வளோதான், இதுக்குள்ள வந்து அது மாதிரி தாங்க. அந்த குட்டியாக அந்த குதிரை போகிற மாதிரி, இங்கே வந்து பெயிண்டிங் பண்ணுற மாதிரி ஜெயிண்ட் வீலு, அது மாதிரி சின்ன சின்ன ரைட்ஸ் இருக்கு. ஓகே ஓகே. இதில் வந்து இந்த முட்டை மாதிரி இருக்கு இல்லைங்களா, நம்ம வந்து ஒரு இது ஒரு நெட் வாங்கினா 20 பாட்டு. இந்த முட்டையில் வந்து ஒரு நம்பர் இருக்குங்க, அந்த எந்த நம்பர் வந்து அந்த பரிசில் இருக்கோ அந்த பரிசு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. சைக்கிள், ஸ்கூட்டரு, அதுக்கப்புறம் ஃபேனு, ஃப்ரிட்ஜு, டிவி, வாஷிங் மிஷின் எல்லாமே இருக்குது. இதில் வந்து இந்த முட்டையில் வந்து நம்மளுக்கு எது வேணுமோ நம்ம எடுக்கலாம். அதில் எதனா ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அதை நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அதுதான் விளையாட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு ஒரு நம்பருக்கு ஒரு ஒரு ப்ரைஸ் இருக்குது. அதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு.
மோஸ்ட்டாக இந்த மாதிரி கார்னிவல்ஸ்லாம் வந்து பேங்காக்கில் நடக்காது, ஏன்னா இவ்வளோ பெரிய இடம் வந்து பேங்காக்கில் ஃபஸ்ட்டு இருக்காது. மோஸ்ட்டாக வந்து நைட் மார்க்கெட்ஸ் தான் இருக்கும், அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஏரியாவில் வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரேட்டும் சீப்பாக இருக்கும், நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். பேங்காக்கில் இல்லாத டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான விஷயங்கள், ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு அந்த மாதிரி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சில கார்னிவல்ஸ் இந்த மாதிரி போடுவாங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே வந்து விளையாடுறதுக்கு வந்து முயல், ஆடு, அதுக்கப்புறம் வந்து ரேபிட்டு, அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களோட நம்ம வந்து விளையாடலாம். அது மாதிரி வந்து சின்னதாக செட்டப் பண்ணி வச்சுருக்கோங்க. இந்த கார்னிவலில் அந்த மாதிரி இல்லை, மோஸ்ட்டாக அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் ஸ்வீட், இதுவும் ஃபுல்லாக வந்து இந்த பாதாம் பிஸ்தா அது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அரைச்சி அதை வந்து இதில் பண்ணி வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு ஸ்வீட். இது ஒரு ஒரு இதுக்குமே ஒரு ஒரு ஸ்டஃபிங் இருக்கும், ஒரு ஒரு ஸ்டஃபிங்க்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் வறுத்து வறுத்து வச்சுருக்காங்க, சுட சுட வறுத்து சுட சுட அப்படியே நம்மளுக்கு போட்டு போட்டு கொடுக்குறாங்க. எவ்வளோ பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க பாருங்கள், கியூவில் நின்று வாங்கிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் ஃபுட்டு சுஷின்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து அஞ்சு பட்டு தான், சைஸும் வந்து பெருசாக இருக்குது. இதே நம்ம பேங்காக்கில் வாங்கினோம்னா வந்து ஒரு இது பத்து பாட்டு வரும், இங்கே வந்து பாதி பாதி ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. இது வந்து ஆயிஸ்டர் ஆம்லெட்டுன்னு சொல்லுவாங்க, ஆயிஸ்டர்லேயே வந்து ஆம்லெட்டில் போட்டு சூப்பராக தருவாங்க. அது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு காய் டிஷ்ஷு ஆயிஸ்டர் ஆம்லெட்டுன்னு சொல்லிட்டு, அப்பளெல்லாம் பாருங்கள் பைட் பைட்டாக போட்டு அப்படியே சூப்பராக வச்சுட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு அல்வா மாதிரி, ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி கிண்டுறது ஷார்ட்ஸில், வீடியோ இன்ஸ்டாகிராமில் போட்டிருப்பேன், யூடியூப்லாம். அது வந்து கொஞ்சம் இதுவாக தண்ணியாக இருந்துச்சு, இது வந்து கொஞ்சம் கெட்டியாக அதாவது சாப்பிட்ற பதத்துக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏகப்பட்ட ஃப்ளேவர்ஸ் இருக்குங்க, பச்சை கலரு, ப்ரௌன் கலரு, அது கிலோ கணக்குலேயே வாங்கலாம் அந்த மாதிரியும் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி பைட் பைட்டாகவும் போட்டு போட்டு வச்சுருக்காங்க, அந்த மாதிரியும் வாங்கலாம். இதுதான் வந்து என்ட்ரன்ஸு, ஒரு வழியாக நம்ம முடிச்சிட்டோம். இந்த இதை வந்து நம்ம வாங்கணும் இல்லைங்களா, சரியாகவே சாப்பிடல. இப்போ இதை சாப்பிட்டு பார்ப்போம். இந்த பச்சை கலரில் ஒன்று இருக்கு, ரொம்ப மெலிட்டாக இருக்குங்க. இது லைட்டாக கை வச்சு அழுத்தினாலே உடஞ்சிது, ரொம்ப சின்னதாகவும் இருக்கு, ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கு. நல்லா ஸ்வீட்டாக அந்த கேரட் துருவி போட்டிருக்கிறது வந்து நல்லா வந்து அதில் வந்து இந்த சுகர் சிரப்பில் ஊற வச்சு அதில் போட்டிருக்காங்க, டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. ஃபைனலாக அந்த கருப்பு கலரை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. இது அந்த கருப்பு கலரு, இந்த கருப்பு கலருமே சூப்பராக இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே சேம் ஃப்ளேவரில் தான் இருக்குங்க, கலர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் டேஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அவ்வளோதாங்க, ஒரு வழியாக நம்ம முடிச்சாச்சு இந்த கார்னிவலை. இதுதான் அதோட பேர். கிட்டத்தட்ட வந்து 24-27 வரைக்கும் நடக்குது. ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு இந்த பாடுறவங்க, டான்ஸ் ஆடுறவங்க அவங்கெல்லாம் வந்து இங்கே வருவாங்க. அதான் ஒரு ஒரு டேட்டில் ஒன்று ஒன்று போட்டிருக்காங்க. அந்த மாதிரி இங்கே இப்போ நம்ம ஊரில் திருவிழாலாம் நடந்ததுன்னா ஒரு ஒரு ஆளுக்கு அந்த பாடலும் பாடலும் நிகழ்ச்சி அந்த மாதிரி போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நாய்ஸ் வந்து இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்குங்க, வீடியோவே சரியாக எடுக்க முடியல. ஃபுல்லாக வந்து இந்த சவுண்டு மியூசிக் அதுவாகவே இருக்குது. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோஸ் பார்க்கறதுக்கு. அண்டில் தென், சி யூ, டேக் கேர், பை பாய்.